ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிளாக் ஃபாக்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் கண்டுபிடிக்க போகிறோம், மர்ச் அன்லாக் பண்ண போகிறோம், லைஃப் ஸ்ட்ரீம் போட்டு நிறைய டொனேஷன் ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபன் எபிசோடாக இருக்கும். அண்ட் வந்து நான் செகண்ட் சேனல்லையும் ஆல்மோஸ்ட் 12 பில்லியன் சப்ஸ் கிட்ட கொண்டு வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடிட்டர்கிட்ட போயிட்டு நம்மளோட அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அதை வந்து கலெக்ட் பண்ணிடலாம். அடி எடிட்டர் மட்டுமே ஒரு 20 பில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அதை வந்து இப்போ நான் கலெக்ட் பண்ணோம், அது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் பண்ண போகிறோம். போன வாட்டி மாதிரி மிஸ் பண்ணாமல் இந்த வாட்டி ப்ராப்பராக பண்ணி 5 வீடியோஸ் வந்து க்யூ பெட். ஃபஸ்ட்டு வந்து நான் வீடு போய்ட்டு க்யூ பெட் இருக்கான்னு பார்க்க போகிறேன். வீட்டுக்கு போகிறது வந்து நான் ஈஸி ட்ரிக் டெலிபோர்ட் ட்ரிக் கண்டுபிடிச்சேன். இங்கே ஸ்டூடியோ வெளில போயிட்டு பில்டுன்னு கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்பார்ட்மெண்ட் கூட்டின்னு போயிடுது. பாருங்க, அதுவே டெலிபோர்ட்டான்னு கேட்குது. வேறு எல்லாம் இனிமேல் நம்ம ஜாலியாக ஓடி எனக்கு தேவையில்லை. ஃபஸ்ட் அந்த க்யூபெட் கேம் வந்து எனக்கு அன்லாக் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்க போகிறேன். எஸ் க்யூபெட் இருக்குது. ஸோ அதே இப்போ போய் நம்ம வந்து ஃபஸ்ட் ஒரு ஸ்பான்சர்ஷிப் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் மர்ச் அன்லாக் போகிற போகிறோம், அதுக்கப்புறம் வந்து நிறைய ட்ரெஷர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து செம ஃபன்னாக இருக்கும். ஸோ என்ன லைக் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அண்ட் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. நம்ம போயிட்டு வரத்துக்குள்ளே வந்து 3.4 பில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிச்சு நம்ம சேனலோட வியூ வீடியோ வச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் அதையும் கலெக்ட் பண்ணிப்போம். அண்ட் வந்து ஸ்பான்சர்ஷிப்பை வந்து சைன் பண்ணிடலாம். எஸ், ஸோ நமக்கு வந்து 6 மினிட்ஸ் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம 5 வீடியோ ஆஃப் த க்யூபெட் அந்த கேமோட பண்ணோம். ஓகே, வி ஆர் பேக் இன் டு அவர் அப்பார்ட்மெண்ட். நம்ம வந்து 5 வீடியோ வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் இந்தியா போனால் அப்படி ஒரு யூடியூபரை டிஸ்டர்பன். ஓகே, ஸோ வந்து வந்து 5 வீடியோ டப்பு டப்பு டப்புன்னு ரெக்கார்ட் பண்ணி போடணும். இது க்யூபெட் கேம் தானே, இருங்க இது முடிச்சு பார்த்து வரதான்னு பார்ப்போம். அண்ட் நான் இப்போ தான் லூஸ் ரியலைஸ் பண்ணுறேன், நான் ஆடியோ மியூட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன காரணத்துக்கு ஆடியோ மியூட் பண்ணி வச்சுருக்கேன் தெரில. இருங்க கைஸ், இந்த வீடியோக்கு அப்புறம் ஆன் பண்ணி விட்டுறேன், மன்னிச்சுக்கோங்க. என்ன ஓகே, ரொம்ப மோசமாக பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ. சரி, இது அப்லோட் ஆகிறதுக்குள்ளே டக்குன்னு வந்து உங்களுக்கு ஆடியோ முதல்ல போடுறேன். எதுக்கு நான் இதை ஆஃப் பண்ணி வச்சேன்? ஓகே, ஆடியோ இஸ் பேக். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து வந்துருச்சு. நம்ம அது ரிசல்ட்லாம் அப்புறம் பார்த்துல. ஏன்னா நமக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது, வேறு ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். நம்ம அதுக்குள்ளே வந்து 5 வீடியோ ரெடி பண்ணுவோம். இது வந்து ஒரு வீடியோ ரெடி ஆயிடுச்சு. 37.7 மில்லியன் அண்ட் 3.9 மில்லியன் டாலர்ஸ் ஆஃப் கேஷ், வேறு லெவல். ஜிகு, ஓகே இன்னும் ஒரு கட்டு ஜிகு. ஐயோ, ரொம்ப மோசம், 50% கூட கட் பண்ணல. ஓகே, ஸோ இதையும் அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணுறது குயிக்காக ஒரு சாப்பாடு வாய்க்குள்ள போட்டலாமா? சீஸ் சாப்பிட்லாம். ஓகே, கேஸ் ஈஸியாக முடிச்சிடலாங்க. இன்னும் ஒரு வீடியோ தான். மேட்ரியல் அண்ட் ஸ்பான்சர்ஷிப் கன்ஃபார்ம். 300 ஜெம்ஸ் வரும்போது ஜெம்ஸை வச்சு நம்ம செஸ்ட் அன்லாக் பண்ண போகிறோம். அண்ட் அது இல்லாமல் தனியாக ட்ரெஷர் கண்டுபிடிக்க போகிறோம். செம்மையாக இருக்க போகுது இந்த வீடியோ. ஓகே, சார் ஸ்பான்சர்ஷிப் இஸ் அபவுட் டு எண்ட். முடிஞ்சிச்சா ஸ்பான்சர்ஷிப்? இப்போ நான் அதை போய் அவர் தான் கலெக்ட் பண்ணணுமா என்ன? டைமுக்குள்ளே இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லைல்ல. ஆமாம் கைஸ், டைமுக்குள்ளே போய் கலெக்ட் பண்ணணுமா இவர்கிட்ட? அண்ட் நம்ம அடுத்த சேனல் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, 1.2 ட்ரில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுமா? கலெக்ட், எஸ் வேற லெவல் வந்துருச்சா? எஸ் கைஸ், வேற லெவல். நம்மகிட்ட 473 ஜெம்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வாட்டி வந்து நம்ம மர்ச் அன்லாக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஷர்ட் அன்லாக் பண்ணு, வேறு லெவல். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் மர்ச்லாம் இங்கே வந்துடும், இன்னும் 300 செகண்ட்ஸ் வந்துடும். அதை எடுத்து ஒரு ஒரு வீடியோ டெலிவரி பண்ணணும், வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இன்றைக்கி வந்து நான் எப்படியாச்சும் இந்த கேமரா ஸ்பைடர் கொண்டு ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம போய் ட்ரெஷர் கலெக்ட் பண்ணணும், செஸ்ட் அன்லாக் பண்ணணும். நிறைய வேலை இருக்குது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜாலியாக ஒரு பாப்கார்ன் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த கேமரா ஸ்பைரோட நான் டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட்டான கேம் ஆடினதே இல்லை. எப்பா வெறுப்பா இருக்கு சத்தியமாக, ஒரு ஒரு கிராஸ் ஆர் இல்லை ஒன்றுமே இல்லை. எப்படி சொல்கிறது இவனை? சரி, நான் தான் நோபு பண்ணுறேன். சரி, அவுட் டு கில் கேமரா ஸ்பைடர்னு யூடியூப்லலாம் போட்டு பார்த்தேன். நிஜமா எல்லாருக்குமே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு போகலாம்புறாங்க. ஓகே, கன் வந்துருச்சு, கேமரா ஸ்பைடர். ஓ, இங்கே இருக்கா? எனக்கு என்ன சொல்கிறதே புரியல. நான் இப்போ அந்த ஸ்பைடர் எங்கே இருக்குன்னே நான் பார்க்குறதுக்குள்ளே நான் போட்டு முடிச்சிச்சு. அட போயா, நான் எனக்கு இந்த ஸ்பைடரை கொல்லவே மாட்டேன் இதுக்கப்புறம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மர்ச் வரத்துக்கு இன்னும் 200 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அதாவது ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் கிட்டே சம்திங் இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா, போயிட்டு வந்து என்னென்ன கொஸ்டின் இருக்குது இன்றைக்கி, அதாவது என்னென்ன சேலஞ்சஸ் இன்றைக்கி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கோட குவெஸ்ட் பார்த்தீங்கன்னா, 6 பீஸ் ட்ரெஷர் கண்டுபிடிக்கணும் அண்ட் 7 பாக்ஸஸ் ஆஃப் மர்ச் டெலிவரி பண்ணும் அண்ட் டொனேஷன்ஸ் கொடுக்கணும். அதாவது லைவ் போட்டு டொனேஷன் ரிசீவ் பண்ணணும். ஐயோ, எவ்வளோ டைமிங் இருக்குன்னு பார்க்க மாட்டேனே. ஓகே, நமக்கு வந்து 1/2 hour இருக்குது, விச் இஸ் அ ப்ரிட்டி சாலிட் டைம். நம்ம ஈஸியாக முடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஷர் கண்டுபிடிக்க போகிறோம். ட்ரெஷர் வந்து ஆப்வியஸ்லி தண்ணிக்குள்ளே, பீச்சுக்குள்ளே, மண்ணுக்குள்ளே இங்கே தான் இருக்கும். அப்படியே உள்ள ஒரு ஸ்விம்மிங்கை போட்டு பயங்கரமாக தேட வேண்டியதான்.
என்ன குளோ ஆகுது, இது பயங்கரமா, இது பக்கத்துல ஏதாவது இருக்குமா, இது உள்ள இங்கெல்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப நேரம் தேடி எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸர் பீஸ் கிடச்சிருக்கு, வேற லெவல். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான், இவ்வளோ நேரம் தேடி எனக்கு ஒன்று தான் கைஸ் கிடச்சிது தெரியுமா? நான் எவ்வளோ நேரம் போட்டு அலசினேன் தெரியும் இந்த ஏரியாவை. நம்ம பேட் லக் போல். சரி, நம்ம மர்ச் வந்து இந்நேரத்துக்கு அன்லாக் ஆகிட்டு இருக்கோம். நம்ம மர்ச்சை போய் ஒரு இவ்வளோ அஞ்சு பாக்ஸ் நான் ஈஸியாக டெலிவரி பண்ணிடலாம். ஓகே, ஸ்டூடியோஸுக்கு வந்தாச்சு, நம்ம மர்ச்சும் வந்தாச்சு. இப்போ மர்ச் வந்து சைஸ் படியாக பிரிக்கணுமா? எல்லு, ஆ எல்லு. ஓ, நான் டப்பா அழுத்தணுமா? ஓகே, எல்லு, எஸ் இங்க, எஸ் சைஸ் இங்க, எஸ் சைஸ் இங்க, எல் சைஸ் இங்க, எஸ் சைஸ் இங்க, எக்ஸ்எல் இங்க, இங்கே நீங்கிட்டு போ, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா போய் டெலிவரி பண்ண வேண்டியதான், வேறு லெவல். அண்ட் நமக்கு வந்து ஃபுட் லெவல் எல்லா லெவலும் வந்து கம்மி ஆகிடுச்சு. நம்ம வீடு வந்து இந்த சைடு இருக்கா? ஓகே, ஓட மாட்டான், தெம்பு போயிடுச்சு கைஸ் அவனுக்கு. நான் இது முடிச்சுட்டு அப்பார்ட்மெண்ட்டில் போய் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றின வந்தால் தான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து டெலிவரி பண்ணப்போ மேப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க போலயே, வேறு லெவல். ஏ கைஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் மேட்ச்சை செல் பண்ணிட்டோம் வேறு மாதிரி. ஆனால் நான் இருங்க, நான் வந்து டக்குன்னு போயிட்டு எனக்கோட இது எனர்ஜி ஏற்றிட்டு வரணும், இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. ஓகே, எல்லா எனர்ஜி லெவல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ பையன் ஃபுல் வெர்ரி மோடில் இருக்கேன். மவனை அஞ்சு பாக்ஸ் டெலிவரி பண்ணிட்டு அந்த குவெஸ்ட் காயின்ஸை முதல்ல போயிட்டு நம்ம வந்து அன்லாக் பண்ணோம், என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏ வேற லெவல், வி ஆர் டவுன் வித் அவர் செகண்ட் மேட்ச். ஸோ வந்து நிறைய புது அப்டேட் வந்திருக்கு கைஸ். நம்ம வந்து அப்படியே நிறைய ஒரு ஒரு அடுத்தடுத்த பார்ட்டில் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த பார்க்கில் வந்து நம்ம வந்து இன்னும் நிறைய இருக்குது, நமக்கு ட்ரெஷர் அன்லாக் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் அன்லாக் பண்ணிட்டு அடுத்த பார்ட்டில் மவனை திருப்பியும் நான் யாச்சு யாத்தி இதுன்னு வாங்கி திருப்பி ஒரு பயங்கரமான ஒரு பில்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் இன்னும் ரெண்டே ரெண்டு தான். அண்ட் நம்ம என்னது திருப்பி நான் வாங்க சொல்லுது, காலி ஆயிடுச்சு, ஆத்தாடி ரைட்டு. வேற கைஸ் நமக்கு எவ்வளோ கைஸ் 100 பில்லியன் சப்பி வந்துருச்சு, வேற லவ்லு ஆத்தாடி வேற மாதிரி. ஆனால் நம்ம மூணு மேட்ச் தான் கைஸ் நம்மளால் டெலிவரி பண்ண முடிஞ்சு, திருப்பின்னு மேட்ச் ஆரம்பித்து டெலிவரி பண்ண லேட் ஆயிரும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து குயிக்காக ஒரு செஸ்ட்டை அன்லாக் பண்ணி நமக்கு ஏதாவது பயங்கரமாக கிடைக்குதுன்னு வேண்டிப்போம். ஓகே, திருப்பி அதே குப்பையான ஸ்ட்ரீம் டெக்கு தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இது நான் 150 ஜெம் எதுக்கு வேஸ்ட் பண்ணி, எனக்கும் தெரில அவனுக்கும் தெரில. சரி, நம்ம இந்த ஒருவாட்டி இந்த ஜெம் இந்த இதை திறந்து பார்ப்போமே. கோல்டன் செஸ்ட் என்ன தான் கிடைக்குது? ஆ, ஸ்பீக்கர் பரவாயில்ல, ஏதோ ஒன்று கிடைக்குது. ஆனால் நம்மகிட்ட திருப்பி 28 ஜெம் வந்துருச்சு கை. சேட் லைஃப், சோதனை ஆகிடுச்சு. ஓகே, நம்ம போய் பார்ப்போம் ஆக்சுவலி கிராஃப்டிங் அண்ட் கொஸ்டில் ஏதாச்சும் எனக்கு அன்லாக் ஆயிருக்கானு. ஆ, ஒரு பீஸ் ட்ரெஷரு, 3 பீஸ் தான் நான் டெலிவரி பண்ண முடிச்சு. 7 டெலிவரி பண்ணுமா? அவ்வளோதான், இன்னும் 4 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே என்னது? ஓ ஓகே ஓகே, இது ஓகே. ஆமாம்மா, இது நம்ம அப்போ பார்த்தோம்ல. ஸோ இதுக்கு தான் அந்த காயின்ஸ் தேவை கைஸ் ஆக்சுவலி. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போக போக இன்னும் வந்து நம்ம எஃபிஷியன்சியை ஏற்றிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், நான் இதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கிறேன். அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம இந்த யாச்சை தான் கண்டிப்பாக வாங்கி ஃபுல் மேக்ஸ் பில்டாக பயங்கரமாக ஒன்று பண்ண போகிறோம். அடுத்த பார்ட் வெறியாக இருக்கும். ஸோ இந்த பார்ட் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து பார்ட் ஃபையா நெக்ஸ்ட் பார்ட் 5 தானே? எஸ். ஸோ பார்ட் 5 வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். See you guys with a new video tomorrow morning 7 a.m. Until then, bye bye guys, have a nice day.